வெல்கம் பேக் டு உஷா ஜங்ஷன் இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்ல நல்லா டேஸ்டியான ஃபலூடா பண்ண போறோம் நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபலூடா செய்யறதுக்கு ஒரு pan வெச்சுக்கலாம் pan வெச்சிட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் 1 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் அதல ஆட் பண்ணிக்கணும் நம்ம என்ன பால் வேணா சேக்கலாம் அது ப்ராப்ளம் இல்ல இந்த 1 லிட்டர் பால் அதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு லிட்டர் பாலுக்கு இரநூறு எம்எல் தண்ணி சேர்க்கணும் தண்ணி அதிகமாகவும் சேர்க்காதீங்க கம்மியாகவும் சேர்க்காதீங்க இந்த லெவலில் தான் நமக்கு ஃபலுடாவோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் பால் நல்லா இந்த அளவுக்கு நமக்கு பொங்கி வந்ததும் அதனால நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இன்னைக்கு நான் இந்த இன்ஸ்டன்ட் ஃபலூடா மிக்ஸ் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் இந்த பேக்கெட்டோட பேக் சைட்லேயே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாமே நான் இதில் ஆட் பண்ண போறேன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதில் உள்ளே இருக்க அந்த சேமியா நல்லா நமக்கு வெந்து வர வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் இது அந்தளவுக்கு நமக்கு சீக்கிரம் வெந்துடும் இடையில ஒரு டூ டைம்ஸ் எடுத்து பாருங்க சேமியா நல்லா நமக்கு வெந்துருந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சர்க்கரை எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல இனிப்பு எல்லாமே இதில் கலந்துருப்பாங்க பாருங்கள் இப்போ நல்லா சேமியா வெந்து வந்துருச்சு ஸோ இதை நம்ம நல்லா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதோட சூடு நல்லா ஆறணும் சூடு ஆறுனதும் இதை மூடி போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஓவர் நைட் விட்டுடலாம் நான் இதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட போறேன் நாளைக்கு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க ஒன் டே நைட் ஃபுல்லா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இது பார்க்கும் போதே நல்லா டேஸ்டா இருக்கு அப்படியே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு பட் கொஞ்சம் பொறுத்து நம்ம அது மேல நல்ல டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் நம்ம டேஸ்டியா அதை எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே ஓகே இப்ப நம்ம இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலான்றது பார்த்துக்கலாம் இன்னைக்கு நான் டூ டைப்ஸ் ஃபலூடா பண்ண போறேன் நட்ஸ் பலூடா ஃப்ரூட் ஃபலூடா நட்ஸ் ஃபலூடாக்கு பாதாம் முந்திரி பிஸ்தா இது மூணுமே நல்லா துருவி எடுத்திருக்கேன் நீங்க வந்து ஒன்று ரெண்டா உடச்சியும் போடலாம் எனக்கு துருவி எடுத்து தான் பிடிக்கும் அதனால நான் துருவி எடுத்திருக்கேன் ஃப்ரூட் ஃபலூடாக்கு இன்னைக்கு நான் மாதுளை பழமும் மாம்பழமும் எடுத்திருக்கேன் நீங்க என்ன ஃப்ரூட்ஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் இருக்கு ஆப்பிள் போட்டா கூட இன்னும் நமக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டு எடுத்திருக்கேன் மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து ரெண்டு விதமான ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் மேங்கோ ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் நம்மளோட ஃபலூடா பிளேவர் வந்து பிஸ்தா ஃபலூடா அதனால நான் ரெண்டு வேற விதமான டாப்பிங்ஸ் எடுத்திருக்கேன் வாங்க இப்போ இந்த ஃபலூடாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் ரெண்டு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன் கிளாஸ் நல்லா நீட்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுல போடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு இன்னும் நமக்கு டேஸ்டா இருக்கும் கடையில சாப்பிடுற அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும் ரெண்டு கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லேயருக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த பிஸ்தா பிளேவர் ஃபலூடாவை ஊத்திக்கலாம் ஒரு ஹாஃப் டம்ளர் வரைக்கும் நம்ம ஊத்தினா போதும் ரெண்டுத்திலயும் டம்ளர் அளவுக்கு நம்ம ஊத்திட்டு சப்ஜாவதம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கிறோம் ரெண்டுத்திலயும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம இந்த ஃபலூடா மிக்ஸ்லேயே சப்ஜாவத போட்டு தான் கொடுத்துருக்காங்க பட் அது நமக்கு பத்தாது அதனால் நம்ம சப்ஜாவத தனியாக ஊற வச்சு ரெண்டுத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நட்ஸ் ஃபலூடாக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரூட் ஃபலூடாவுக்கும் நமக்கு நட்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு திரும்ப செகண்ட்ல லேயருக்கு நம்ம ஃபலூடா மிக்சர் ஊற்றணும் ரெண்டுத்திலையுமே இன்னும் கொஞ்சம் பாதி பாதி அளவுக்கு ஊற்றிட்டு நட்ஸ் ஃபலுடா ரெடி பண்ணிக்கலாம் நட்ஸ் ஃபலூடாவுக்கு நம்ம எக்க சக்க நட்ஸ் ஃபலுடாக்கு நல்லா தாராளமாக துருவி வச்சிருக்க முந்திரி பாதாம் பிஸ்தாவா போட்டுக்கலாம் ஏன்னா இந்த நட்ஸ் ஃபலூடா ஃபுல்லுமே நமக்கு நட்ஸ் தான் வரப்போகுது அதனால கொஞ்சம் தாராளமாக நிறையாவே போட்டுக்கலாம் ஃப்ரூட் ஃபலூடாக்கு இன்னைக்கு நம்ம மாதுளை பழமோ மாம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மேலே டாப்பில் ஏற்க பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அண்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் நட்ஸ் ஃபுலுாக்கு நான் மேங்கோ ஃபிளேவர் வைக்கிறேன் ஃப்ரூட் ஃபலூடாக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் வைக்கிறேன் ரெண்டுத்தையுமே ஒரு ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு டாப் லேயருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரூட் ஃபலூடாவுக்கு மாதுளை பழமும் மாம்பழமும் மேலே டாப்பிங்க்கு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு விதமான ஃபலூடா இப்போ நம்ம செஞ்சாச்சு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஃபிளேவர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபேவரட் ஃபிளேவர் ஃபலூடா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க வேறொரு சமையலில் சந்திக்கலாம் தேங்க்யூ